சித்திர கோபுரம் கட்டவே ஆளாம் பண்ணக்கி அழகு பூப்பு தாத்தா வரல பூஞ்சொலக்கி அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் உங்க அம்மா அப்படி அதான் சொல்லுவாங்க இங்க மாதிரி ஏதாச்சும் நீ வேலை காட்டுன அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க நான் எங்க அம்மா காட்டுறேன் கும்பாலாக சுத்துவோம் நாங்க ஐயோ என்ன கத்துவோம் கத்துறேன்னு கேட்டா உன்ன வாயிலையே குத்துவோம் கத்துறேன்னு கேட்டா உன்ன முக்கிலையும் குத்துவோம் எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் அந்த நான் பார்த்தா தான் பண்ணா வாங்கி சினிமா லெவல் வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கும் அது எல்லாருக்குமே இல்லைனா வந்து நம்ம இப்படியே இந்த மாதிரி சும்மா பாடிட்டு அப்படியே அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி இலசுகளை தடுத்தா அது கேட்காது கனகருங்குயில கச்சேரிக்கு வரியா வரியா கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா தரியா ரெட் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம் ஹாய் ஹலோ நான் கௌதம் இன்னைக்கு இந்த இன்டர்வியூ யாரு கூட இருக்க போது அப்படின்னா நாட்டுப்புற பாடகி தேவக்கோட்டை அபிராமி அவர்கள் கூட இருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சேம் ரெண்டு பேரும் ஒரே டைம்ல கேக்குறோம் சமீபத்துல இன்ஸ்டாகிராம் ஸ்கோல் பண்ணாலே வந்து உங்களோட சாங் தான் வந்து காதுல பள்ளியர்னு அடிக்கிற மாதிரி வந்து கேக்குது அந்த கண்ணீர் குரல கேட்கவும் நமக்கே வந்து வைபாகுது என்னடா என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு இல்லையா ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு உங்களை பார்த்துட்டே இல்ல இன்னும் இதை விட பயங்கரமா பயங்கரமா போக ஆமா எனக்கு ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு இன்டர்வியூ ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பாட்டோட ஆரம்பிச்சிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பாட்டே வந்து இப்ப சபரிமலை சீசன் அப்படிங்கிற கார்த்திகை மாதம் அப்படிங்கறதால ஐயப்பன் சுவாமியில இருந்து ஆரம்பிச்சிடலாம் கண்ணி மூல கணபதியே வேண்டிக்கிட்டா போதும் எண்ணி வந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் ஐயனோட சன்னிதானம் இருக்கு ரொம்ப தூரம் அந்த இருமுடியே சுமந்து வந்தா பறந்து போகும் பாரும் எரிமேலி பேட்டா துள்ளி பேரூர் அங்கே பொரிய போட்டு கால கட்டி கிடந்துட்டும் அழுதா மலையில தான் ஆனந்தமா நடந்துட்டோம் கல்லிட குன்றத்தில் கல்ல எடுத்து போட்டுட்டோம் சாமி ஐயப்பா கொஞ்சம் மாசம் போய்ப்பா நம்பி வந்துட்டும் நல்ல வழியை காட்டுமா கரிமலைகள கஷ்டப்பட்டு ஏறி இறங்கி பம்பையில குளிச்சுட்டோம் பாவத்தை தொலைச்சிட்டோம் கார்த்திகை வந்துடுச்சு கவனம் இருக்கணும் கருப்பு துணிய வாங்கி கட்டிக்கிட்டு மாலை போடணும் கடுமையாக ஆறு வாரம் விரதம் இருக்கணும் காடு மலை கடந்து வந்து ஒன்ன பாக்கணும் வேற மாதிரி இருக்கு இது இந்த கண்ட இருக்கும் அந்த பாட்டோட வேற மாதிரி இருக்குங்க இது கனவுன்னு ஒன்று இருக்கும்ல நான் சின்ன வயசுல இருந்தே இது ஆகணும்னு ஆசைப்பட்டேன் பட் இப்ப நாட்டுப்புற பாடுகையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுல இருந்தே இந்த தான் இருந்துது உங்களுக்கு இல்ல சின்ன வயசுல இருந்தே பாறறது தான் ரொம்ப பிடிக்கும் பாண்ணுங்கறது தான் பயங்கரமான தீவிரமான வெரி ஆமா அதனால அதலயே இப்டி வந்ததுனால ரொம்ப சந்தோஷம் ஓகே இப்ப மக்கள் ரொம்ப நீங்க தானே சொல்லினா கேக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆமாமா நான் தான் தான் நான் தான் நான் தான் அப்படி சொல்றோம் நீ இருக்கு ஊர் மக்கள்லாம் பார்த்து பேசுவாங்களா உங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க பேசுவாங்க நம்மலாம் வந்து சின்ன வயசுல வந்து அந்த இப்ப ஏதா ஒரு கச்சேரி இருந்துச்சுனா இப்படி உட்கார்ந்து பாக்கவே இருந்திருப்போம் ஆரே வாசி சூப்பரா பாடுறாங்கல்ல காலையில் அந்த மாதிரி எந்திருக்கும் இப்போ நம்மளே அந்த இடத்துல என்ன பாடுறோம்னு சொல்லும்போது அது ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல நம்ம அன்னைக்கு அங்கே உட்காந்து பார்த்தோல அந்த இடத்த நல்லா ஞாபகம் வச்சு இங்கே தானே உட்காந்து பார்த்தா அன்னைக்கே அந்த மாதிரி இப்போ வரவாயில்ல இங்கே இருக்கோன்ற மாதிரி நல்லா இருக்கும் சின்னதாக ஒரு செக் செக்மெண்ட்டுக்குள்ளே போக போகிறோம் இல்லைன்னா வாழ்க்கையில் வந்து பல பரிமாணங்கள் இருக்குது நமக்கு காதல் இருக்குது நட்பு இருக்குது கல்யாணம் இருக்கு அப்புறம் குடும்பம் இருக்குது இல்லையா அது எல்லாத்துலையும் ஒரு ஒரு சின்ன சின்ன சாங் மட்டும் எங்களுக்கு போட்டு உங்களுக்கு டக்குன்னு சொல்லும்போது ஞாபகம் வர சாங் மட்டும் அப்படி பாடிடலாம் டைம் எடுத்து கூட போடணும் பிரச்சனை இல்லை அம்மா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அம்மாவுக்கு ஒரு சால் அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் ஏதோ நானு இருக்கிறேன் ஒரு படியா படிக்கிறே ஏதோ நானு இருக்கிறேன் ஒரு படியா படிக்கிறேன் யாரும் இல்லை நமக்கு நீ எப்படி இருப்பேன்னு நினைக்கிறேன் யாரும் இல்லை நமக்கு நீ எப்படி இருப்பேன்னு நினைக்கிறேன் அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் செம்மையா இருக்குங்க இதை யூடியூப்ல கேட்டுருக்கு போனா நேரில் கேட்கும் போது அதனால ஒரு மாதிரி குஷ் பம்ஸ் ஆகுது நல்லா இருக்கு அம்மா பத்தி பேசிடலாம் வீட்டுல பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா காலகாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடணுமா அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து சொல்லிட்டே இருப்பாங்க உங்க அம்மா அப்படிங்க அதாவது அம்மா எப்படின்னா அதான் சொல்லுவாங்க இங்க மாதிரி ஏதாச்சும் நீ வேலை காட்டுன அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நான் 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 பாட்டுக்கு செவனேன்னு போயிட்டு செவனேன்னு வர்றேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பேன் ஜாலியாக தான் இருக்கும் அம்மா வந்து என்னோட பயங்கர ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி நான் எது வந்தாலும் ஷேர் பண்ணுவேன் அவங்களும் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் அஹ் இப்பதைக்கு இந்த கல்யாண பத்திலாம் ஒண்ணு பேசல ஏன்னா தான் டுவெண்ட்டி ஆகுது ஸோ அதை பத்திலாம் ஒன்னு பேசல அவங்களே வந்து சொல்லுவாங்க ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறுல ஆறுல பண்ணா போதும் இப்பெல்லாம் நீ ஒன்னும் இது பண்ணவேனா எனக்கு வேணாமே நான் கேட்கவே இல்லை கேட்கவே

நம்ம நடந்து போகணுடா சந்தோஷ சோகையெல்லாம் நீயே ஆகணுடா கண்ணிமையாக பார்த்துப்பே உண் சாக ஓ சிரிப்பு கேட்கணும் கொழுசாக கண்ணிமையாக பார்த்துப்பே உண் சாக ஓ சிரிப்பு கேட்கணும் சாக ஏன் கண்ணாடி இதயத்தில் கனவா வந்த காதல நீதானா என் உயிரே கூட

பாசத்தோட நினைச்சேன்டா யாரையும் பாக்கல நான் ஒன்னை போல ஒருத்தன்டா சரிங்க கத்துவோம் கத்துறேன்னு கேட்டா உன்னை வாயிலையே குத்துவோம் கத்துறேன்னு கேட்டா உன்னை முக்கிலையும் குத்துவோம் எங்க பிள்ளைங்க எல்லாம் வாங்கிடுவோம் அண்ணனை பார்த்தா தம்முன்னா வாங்கி விழுந்துடும் ஆஹ் உண்மைங்க நைந்த ராவும் சேர்ந்து விழுந்துரும் இப்ப புதுநடிகை உங்களுக்கு யாரு பிடிக்கும் பார்வதினு சொல்லி கேரளா பார்வதியும் சேர்ந்து விழுந்துரும்

சோ அந்த ஒரு சின்ன குறை இருந்துட்டே இருக்கும் நாட்டுப்புற கலைகள் வந்து ஒரு சில பேர் அதாவது நம்ம நம்ம தென் மாவட்டங்கள் சைடு பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு எல்லாருமே ஏன்னா அங்கங்கே ஒரு ஒரு திருவிழான்னு எடுத்தோம்னா ஃபுல் கச்சேரிதாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுலயே பாதி பேருக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படியே தெரிய ஆரம்பிக்கும் இந்த பொண்ணு தானே நம்ம ஊருக்கு வந்தாங்க அந்த மாதிரியெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அப்ப அப்படின்ற பட்சத்துல அஹ் ஆனா சினிமா லெவல் வந்தாதான் அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கும் அது எல்லாருக்குமே இல்லன்னா வந்து நம்ம இப்படியே இந்த மாதிரி சும்மா பாடிட்டு அப்படியே அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் சினிமா லெவல்னு போனா மட்டும்தான் அந்த ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும் அபிராமிக்கு என்ன ஆசையா இருக்கும் ஆஹ் நான் அடே மனுஷாரோட மியூசிக்ல பாடினேன் அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இன்னும் அடுத்த அடுத்து அடுத்த அடுத்த பெரிய ஆசை நாட்டுப்புற கலைஞர்கள்ல உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆன ஒரு போர்ஷன் அப்படின்னா யார சொல்லுவீங்க நீங்க இந்த செந்தில் கணேஷ் ராகலட்சுமி அக்கா இருக்காங்க அந்த அக்கா பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க செம்மையா பாடுவாங்க அந்த அப்படியே அழகா சிரிச்சுட்டே அப்படியே சூப்பர் சிங்கர்ல பாடிருப்பாங்க ஆப்போசிட்லயே செந்தில வச்சுக்கிட்டு மச்சான் மச்சான் ஆஹ் அந்த பாட்டு பாட்டுல சூம்பட ரொம்ப பயங்கரமா இருக்கும் அது அவங்களோட வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது

இந்த அழகு செலவு மேலதான் சொச்சேனே நான் பூ முடிஞ்சேன் போட்டு வச்சேன் உறவுக்காகத்தான் நான் கண் விழிச்சு காத்திருந்தேன் வரவுக்காகத்தான் எப்பத்தான் வர போறேன் எப்போ வர போற எப்போ வருவீங்க உள்ளோ எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது எப்போ வருவீங்க உள்ளோ எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது எங்க நீங்க சிங்கரா இருங்க என்ன சொல்றீங்க சீரியஸ்லி இதெல்லாம் கேட்டா சிரிப்பா பாருங்க அந்த நியனல் ட்ரெண்ட் எனக்கு அங்க போயிடலாமா செந்தில் வடி வேல வார சிந்து கவி பாட பல சங்கதிகள் கூட முன்பு செய்த வினை ஓட நல்ல சந்தரல்லி புஞ்சரங்கள் சிந்து கவி பாட

தன்னண்ணாதீன தன்னானே தன்னன்ன நாதின தன்ன நண்ணாதீன தன்னன்னாதின தன்னானே அஞ்சாம்பா டி எனுத்தி அஞ்சு பழக்கா உர ஒரமா ஒரு திருகாளிய கருப்பசாமிய பெத்தவதேவிய வள்ளவர சாமி உன்ன ஒரு என்ன பேச்சைய தல மாரியம்மன சித்திர கோபுரம் கட்டவை சித்திர கோபுரம் கட்டவை ஆலா மன்னக்கி அழகோபுர்தாதா அவரள புஞ்சுளகி தன்னானே 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 இப்பதான் ஃபீல் பண்ண ஏன் கோபியன் இருந்தாரு அப்படிங்கிறத சீரியஸ்லி இந்த சாமி பாட்டுலாம் எல்லாம் ஊருக்குள்ள அந்த விழாக்கள்ல பாடும்போது அருள் வந்து ஆடுவாங்கல்ல அப்பலாம் பாக்கும்போது நமக்கு ஒண்ணும் தோணாது இப்ப பக்கத்துல உட்கார்ந்து கேக்கும் எனக்கே மண்டக்குள் வந்து அவ்வளவு டிவைன் பாசிட்டிவ் வைப் வந்து உள்ள வந்து நடந்துருச்சு நிறைய நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும் இப்போ இப்போ ட்ரெண்டான வீடியோஸ்ல இருந்து அதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே ஏதோ கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தோணும் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து உங்களோட வாய்ஸ் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு கேட்கும் அது எப்படி நீங்க அந்த மாதிரி எல்லாம் பாருங்கன்னு சொல்லி கேட்கும் போது எல்லாம் யாரு நானாசாமி சரி 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 அந்த மாதிரி எல்லாம் அவங்க கிட்ட இருந்து என்ன கமெண்ட்ஸ் வந்தாலுமே ரொம்ப அவ்வளோ ஹாப்பியா இருக்கு நமக்கு ஏன்னா இப்போ எத்தனை ரூபா நம்ம காசு கொடுத்தாலும் இப்போ ஒருத்தவங்க நீங்க சூப்பரா பாருங்கன்னு சொல்றது ஈடாகாது இல்லையா சோ அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க

ஆனாலும் இது அது கூட சேர்ந்து இதுவும் ஒரு ஒரு நமக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா ஆமா ஃபர்ஸ்ட் டைம் அங்க இருந்து கால் போவே ஹாய் நமக்கா அந்த மாதிரி இருந்துச்சு கால் பண்ணி பேசினதும் அந்த மாதிரி சரி ஓகே நான் வந்துறேன்னு சொல்றேன் அப்படி போனதா அந்த பிளஸ் ஃபோகோம் ப்ளஸ் காணமும் பண்ணது அதை விட இது பயங்கர பூஸ்டப் ஆயிருக்கு போக் மைன் இப்போ இந்த வருஷம் வந்தது அதை விட ஓ நீங்கதானே எது நீங்கதானே அதுன்னு ரொம்ப ரெகக்னைஸ் பண்றாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு பரவாயில்ல அடுத்த டைம் கால் பண்ணி வரும்போது அன்னைக்கு நைட் எனக்கு இன்னொரு ஒரு ஈவென்ட் ஒன்னு இருந்துச்சு அதை முடிச்சுட்டு நான் தூங்காம போனேன் நம்ம அப்போ எப்படியாச்சும் அங்கே போயிடணும் போயிட்டேன் நம்ம பாடம் எல்லாம் வேணாம் ஃபேஸ் இப்படி தெரிஞ்சுதான் போதும் அவ்வளவுதான் ஆமா அவ்வளவுதான் போச்சு அதுக்கு தான் அவ யோசிச்ச ஒரு விஷயம் அது பார்த்தா ஒரு ப்ரோமோ ஃபுல்லாவே நானாக இருந்தேன்னா எனக்கு ரொம்ப அதை விட ரொம்ப ஹாப்பியா பயங்கர ஹாப்பி அப்படின்னா லாஸ்ட் டைம் பண்ணிருந்த ஒரு இப்படி இப்படின்ற செகண்ட்ல நான் அப்படி சிரிச்சிருப்பேன் அப்படின்னு அந்த பல்லு தெரியும் அந்த ஒரு போட்டோ மட்டும் தான் இருந்துச்சு ஆனா அந்த போட்டோ பார்த்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நீங்க தானே இது உங்களை பார்த்தேன்ற மாதிரி இதுல வந்து சரி நம்ம எல்லாம் எங்கிட்டாச்சும் ஒரு ஓரமா நிப்போம் எங்கிட்டாச்சும் பாப்போம்டான்ற மாதிரி இருந்தேன் பார்த்தா ஃபுல் ப்ரொமோலி நான் இருந்தேனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஐயா சந்தோஷமா இருந்துச்சு சந்தோஷமா அந்த முகத்துல இருக்கக்கூடிய சிரிப்போட அப்படியே நீண்ட தூரம் தொடருங்க லைஃப்ல நிறைய நிறைய வெற்றிகள் உங்களை சேர்ந்து வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பிரதர் சார்பா ஒரு பெரிய விஷயம் கடைசியா இன்டர்வியூ முடியும் போது ஒரு பாட்டோட முடிச்சுக்கலாம் உங்களோட பேவரட் சாய்ஸ் உங்களோட சாய்ஸ் என்னோட சாய்ஸ் இல்ல உங்களுக்கு என்ன பாட்டு பாடுன்னு தோணும் வச்சு பூவும் வச்சு ஒன்று ஒண்ணு போனா இல வட்டம் கெட்டு மனம் சுத்தி வரும் தானா இலசுகளை தடுத்தா அது கேட்காது பழசுகளை திரும்பி இது செய்கிறது சின்ன சின்ன பாருவோம் ஆட்சிகள் உங்களுக்கு கல்வி என்னும் செல்வோம் காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோடு மன்னர்களே

மாடு மே மாப்பி எடுத்துக்க மாட்டியா ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ சுபமுக பி எஸ் ஆர் சில்க்ஸ் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி